வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த பாண்டிகேமஸ் இப்போ என்னோடய பார்க்கணும் பப்ஜி கேர் வச்சு வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு அதை ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரைம் அண்ட் பிரைம் ப்ளஸ் பேக் அந்த மந்த்லி சப்ஸ்கிரிஷன் வந்து விட்டு இருந்தாங்க மத்த எந்த சொல்வருக்கும் வரல அது வீப்பின் யூஸ் பண்ணி தான் அக்சஸ் பண்ணு அப்படின்னு ஆனா ஆனால் வந்து பாத்திரம் வந்து மற்ற எல்லா சோர்வர்களையும் வந்து இப்போ இந்தியன் இந்தியும் வந்துடுச்சு ஸோ அது பத்தின வீடியோ போட்டுருக்கேன் அண்ட் இது வந்து எப்படி வாங்கி எந்த காடச்சோம் அப்படின்னு சொல்லி கிளியாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் சோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் புரியும் பாத்துக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போவோம் ஓகே நான் பிள்ளை மெயின் அக்கௌண்ட் வந்து இந்தியன் சர்வெல்லாம் தான் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல ஸோ நான் வந்து பிரைம் பிளஸ் கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ அங்கே பார்த்தா ரெண்டு பேக் ஒன்று வந்து பிரைம் பேக்னு ஒன்று பார்த்தா ப்ரைம் பிளஸ் பேக் ஸோ வந்து ப்ரைம் பேக் வந்து பார்த்தினா வந்து இரநூத்தாரு அடிச்சு க அமௌண்ட் கொடுத்துருக்காங்க படம் ஏறே தெரியல அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி ஐம்பது யூஸ் தான் தரணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பிரைம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கொஞ்சம் ஐநூறு அறுபது ரூபா போட்டு அடிச்சிருக்கு பட் ஆனால் எவ்வளோ அமௌண்ட் தெரியல நம்ம ரீசர்ச் பண்ணுறதுக்கப்புறம் தான் தெரியும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து முந்நூறு யூஸ் இன்ஸ்டண்டாக கொடுத்துருந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டெய்லியும் வந்து பத்து பத்து யூஸாக தான் சொல்லியிருக்காங்க மொத்தம் முப்பது நாள் ஸோ நீங்கள் வரது பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் அறுநூறு யூஸ் வந்துடும் ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தா இது ஈஸியாக ராயல் பசங்களால் வாங்க முடியும் ஸோ இப்போ செகண்ட் தான் நம்ம பெஸ்ட்டு பிரைம் ப்ளஸ் தான் பெஸ்ட் நான் அதே பர்ச்சேஸ் பண்ணிப்போம் ஸோ நான் ஓகே கொடுத்துக்கிறேன் ஓகே கொடுத்துக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகும் ஸோ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேஸ் ஆனதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் சொல்லியிருக்காங்க ஓகே பாப்போம் ஸோ வந்து பார்த்தா வந்து எல்லாமே டாலர்லாம் கொடுத்துருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் டுடே போட்டுக்குது இது மட்டும் பார்த்தா ஃபஸ்ட் டைம் ஆஃபர் கொடுத்தா வந்து மூணு புள்ளி ஏழு டாலர் தான் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ரீசெட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஏழு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு டாலர் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தா டாலர் வந்து நம்ம இந்தியன் மணியை கன்வெர்ட் பண்ண முடியும் ஸோ அங்கே வந்து பார்த்தினா வந்து இந்தியன் பேங்க் வந்து என்ன வந்து பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கறதுல வந்து இந்தியன் ருப்பை மட்டும் தான் வந்து அசெட் பண்ணிக்கோ அதே வந்து ஓடஃபோன் பில்லிங் ஓடோஃபன் பில்லிங் பார்த்தா வந்து சிம் கார்டு வந்து ஓடஃபோன் வச்சிருக்கோம் பட் அது பார்த்தா வந்து இந்தியன் ருபி தான் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அது நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியாது ஸோ வந்து அவைல ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தா வந்து கிரெடிட் கார்டு இருக்குது அப்புறம் வந்து இருக்குது யூபியும் பண்ண முடியாது யூபிஐ வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கிறதால வந்து அது இந்தியன் ருபி மட்டும் தான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ண முடியும் ஸோ இல்லை வந்து ஒரே வழியில் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டாக டெபிட் கார்டு வந்து என்ன கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வண்டி விசா கார்டு தான் ஸோ விசா கார்டில் வந்து மோஸ்ட்லி எந்தெந்த கார்டு ஆகும் வந்து கிளியாக தெரியல ஆனால் நான் வந்து இப்போ என்ன கார்டு யூஸ் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட வந்து ஐசிஐசிஐ கார்டு இருக்குது அது எந்த என் ஃப்ரெண்டு இதாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வச்சு நான் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியல ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஓகே நம்மளே பார்த்துக்கிறேன் வந்து ஐசிஐசிஐ விசா டெபிட் கார்டு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு ஸோ வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன் நம்ம வந்து இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எப்போ மேனேஜ் பண்ணிக்கலாம் வேணும் வச்சுக்கலாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ வந்து பார்த்தேன்னா வந்து கிஆர் வேஷன் வந்து ஒருவரையே நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வந்து வாங்கியாச்சு ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து இல்லை யூசி கலெக்ட் பண்ண போகிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் அடிச்சு பார்த்துக்கோங்க ஸோ அதில் வந்து பார்த்தா நம்ம வந்து எதை வேணால் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வவுச்சை தராங்க ஸோ நான் ஒய்ச்சி நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ டெய்லி வந்து பத்து யூசி அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் ஒரு யூசி கொடுத்துட்றாங்க அவங்களே முந்நூறு யூசி கொடுத்துட்றாங்க ஸோ இதை நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே நான் கலெக்ட் பண்ணியாச்சு முந்நூறு யூசி ஸோ அடுத்து வேறு என்ன நாங்கள் பார்த்திங்க ஆர்பி பாயிண்ட்ஸ் வந்து பார்த்து டெய்லி தராங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு டொன்காஸ் மெல் இது கொஞ்சம் வேறு இல்லை ஸோ முப்பது நாளைக்கு முப்பது டொன்காஸ் மெல் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ டெய்லி பத்து யூசி ஸோ நேரத்தில் கலெக்ட் பண்ணிட்டு டெய்லி வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தா முன்னூறு யூஸ்லேயே வரும் ஸோ வந்து அந்நூறு யூசி வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஆள் பாஸ் வாங்கிக்கலாம் இப்போ வந்து லெஃப்ட் சைட் வந்து பதினொன்று பிரைன் பேக்குன்னு வாங்க வாங்கி கொடுத்துருக்காங்க இது வந்து பத்தனை இரநூறுவாருவாடி சேம் இரநூத்தரூவா தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேருந்து தெரிஞ்சு போச்சு இந்த ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பர்ச்சேஸ் தாங்கணும் பிரைம் வாங்கணும் இல்லை ப்ரைப் ப்ளஸ் வாங்கணும் ஸோ நீங்கள் பிரைம் மார்க்கு வச்சுக்கோங்க ப்ரைம் பிளஸ்க்கு அந்த ஆஃபர் போய் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அதாவது அதிகமாக ஒரு ஐநூறு ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் நீங்கள் வந்து பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் பிரைம் ப்ளஸ் வாங்கிருக்காங்க ஏன்னா அதான் ஆஃபர் இருக்குது ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் மட்டும் தான் ஆஃபர் ஸோ ஏதோ ஒன்று தான் நீங்கள் நல்ல சோஷன் கேட்டால் வந்து பிரைம் ப்ளஸ் தான் ப்ரைம் ப்ளஸ் வாங்கிட்டா வந்து ஜஸ்ட் கம்மி வேலை தான் அது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரூபா தான் ஆச்சு எனக்கு ஸோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன் கடைசியான ஸோ அதான் பெஸ்ட்டு ஸோ நீ அதை வாங்கிக்கோங்க ஓகேவா ஓகே நம்மளே எது பார்த்தீங்கன்னா அவனோட பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ஃபஸ்ட்டு எடுக்கிறதா பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கூகுள் ப்ளேயில் வந்து அந்த கார்டு வந்து ஆட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரூபா சார்ஜஸ் பண்ணிட்டாங்க அதோட பார்த்தினா வந்து கீழே வந்து பர்ச்சேஸோட வேல்யூ தான் இது வந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணுரூவா பதினாறு பைசா அதாவது மூணு புள்ளி ஏழு டாலருக்கு வந்து எக்ஸாக்ட் வேல்யூ தான் ஸோ இந்த கணக்கு பண்ணி பார்த்தோனா வந்து ஒரு டாலருக்கு வந்து எழுபத்தி ஏழு ரூபா தொண்ணூத்தாறு பைசா கிட்ட வருது ஸோ இதான் இந்த வேல்யூ ஓகே ஓகே நண்பர்களே இது வந்து பார்த்தா வந்து கூகுள் ப்ளேயோட ஹிஸ்ட்ரி ஸோ வந்து பார்த்தா வந்து மூணு பிளே ஆடாக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி மூணு ஆகஸ்ட் வரைக்கும் தான் அது வந்து வேலிட் ஆகும் ஸோ அடுத்து வந்து பார்த்தா வந்து இருபத்தி மூணு ஆகஸ்ட் அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரினியூ ஆயிடும் ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேக் வந்து மாதிரி தான் ஒன்ஸ் முடிஞ்சு போச்சுனா வந்து ஆட்டோ ரீசார்ஜ் ஆகிடும் ஸோ அப்போ வந்து எப்படி பயில் எடுப்பாங்க பார்த்தா வந்து ஏழு புள்ளி ஐம்பத்திரெண்டு டால் எடுப்பாங்க ஸோ இது வந்து நம்ம இந்த ரூபாய் கணக்கு பண்ணாமல் வச்சுக்கோங்களேன் ஐநூற்றி எண்பத்தாறு முத்து ரெண்டு பைசா எடுப்பாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க பார்த்தா வந்து இந்த முடிஞ்ச உடனே என்ன பண்ணினா ஒன்று வந்து அன்சபிரைப் பண்ணுறேன் இல்லை வந்து கார்டை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க ஓகே நம்பளுக்கு நீங்கள் பிரைம் பிளஸ் வாங்குறது என்ன பண்ணி வந்து கூகுள் பிளஸ்ல போய் உங்களை மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு பப்ஜி மொபைல் இருக்காங்க கிளிக் பண்ணுறதுக்கு அப்புறம் இப்படி ஒரு பேஜ் வந்துடும் ஸோ கட் வந்து பார்த்தா கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் வரும் ஸோ ஆப்ஷன் நீங்கள் இப்படியே பண்ணி போய் கேன்சல் பண்ணிக்கலாம் பண்ணது மூலியமாக நம்ம போது ரிவாட் வராமல் போய்டுன்னு சொன்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது இந்த மந்த் ரிவார்ட் எல்லாமே நீ கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த மந்த் வந்து ஆட்டோமெட்டிக் ரீவ் ஆகுது ஸோ அதான் கேன்சல் ஆகும் ஸோ அப்படி பண்ண முடியாமல் பார்த்தா வந்து ஆட்டமெட்டிக் காசு எடுத்துல நீங்கள் தப்பிக்கலாம் கேஸ் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் வந்து கேன்சல் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து அக்கௌண்ட் வந்து காசு எடுத்துப்பாங்க அப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வரும் ஸோ அதுக்கப்புறம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது வாங்குறதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னா நீ கார்டு வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க ஸோ நீ ரெண்டு பணத்து மூலியமாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரினியூ ஆகிறது நீங்கள் வந்து தப்பிச்சிடலாம் ஓகே நம்ம நீங்கள் வந்து ரொம்ப நாளாக கேட்டுருந்தீங்க எப்படி ப்ரோ வந்து யூசி பர்ச்சேஸ் பண்ணி கேர் வேஷன் கேட்டிருந்தீங்க அதுக்கான விடையை வந்து கிடைச்சிருச்சு ஸோ விசா கார்ட்லாம் கண்டிப்பாக வாங்க முடியும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ கார்டு ஸோ ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ்லேயே வந்து சக்சஸ்புல்லாக அமைஞ்சிடுச்சு எனக்கு அதே மாதிரி வந்து ஹெச்டிஎஃப்சி கார்டு வந்து நல்லா ஆகுது ஒரு சப்ஸ்கிரைப் சொன்னாங்க ஆனால் சில பேங்க் கார்டு வந்து எப்படின்னு தெரியல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்கேஸ் கடைலாம் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே யார்கிட்டையே வந்து கேட்டு வாங்கி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா சம் ஆஃபர் வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கே போதும் உங்களால் வந்து ஒரு ராயல் பாஸ் வாங்க முடியும் கேர் வெஷனில் ஸோ மிஸ் பண்ணுறாதிங்க சான்ஸ் அவ்வளோதான் சொல்லுவேன் ஓகே நம்ம மேலே நீங்கள் வீட்டில் பிடிச்சோம்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணேன் அப்படி இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் கூப்பிடுத்து எங்களை ஜாயின் பண்ணி வந்து கேட்டுக்கலாம் ஸோ அந்த தான் கிளியர் பண்ணுறேன் ஸோ இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மக்கான சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி ஸ்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாய்